ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு நமக்கு கொஞ்சம் அவுட் சைட் புக்ஸும் இம்பார்ட்டண்ட் தான். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து தனித்தனியாக ஒவ்வொருத்தவங்க இந்தந்த புக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நான் காமனாக ஒரே வீடியோவாக நான் கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து ரெண்டு விஷயம் வந்து நான் சொல்லணும். இதில் வந்து நான் சொல்கிற புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் பர்சனலாக யூஸ் பண்ணது, அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணது, மற்றபடி எந்த இன்ஸ்டியூட்காகவும் எதுக்காகவும் சொல்கிறது கிடையாது. அண்ட் செகண்ட் திங் பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல் வேணாலும் ஃபாலோ பண்ணுங்கள், பட் உங்கள் கையில் வந்து ஒரே ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் அண்ட் ஸ்கூல் புக் இருந்தால் போதும். இது ஜஸ்ட்டு நான் ரெஃபரன்ஸ்க்கு தான் சொல்கிறேன், நான் பார்த்து யூஸ் பண்ணதில். ஸோ உங்கள் சைட்லேருந்து இந்த கொஸ்டின் வந்ததுனால இதை நான் சொல்கிறேன். மற்றபடி இதை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இல்லை, பட் நான் கண்டிப்பாக என்ன சொல்லுவேன்னா ஸ்கூல் புக் ஒன்று யூஸ் பண்ணுங்கள். அதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு சோர்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க, நிறையா வச்சுக்காதீங்க. கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப டஃப் ஆகிடும். ஸோ இதை நான் ஸ்ட்ராங்காக சொல்லிவிடுவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நமக்கு நியூ புக்கு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுனால உங்களால் முடிஞ்சால் தனித்தனி புக்காக வாங்கி படிச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா இப்போ நிறைய இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா கம்பைல் பண்ணி வந்து தராங்க. ஸோ அது நீங்கள் அப்படியே யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே தெரியும், நிறைய புக்ஸ் ரிவ்யூ அதெல்லாம் போயிட்டு இருக்குது, ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் பொது தமிழுக்கு. ஸோ அதில் ஓரளவுக்கு எல்லாருமே நல்லா தான் பண்ணுறாங்க, அதனால் அந்த மாதிரி கம்பைலேஷன் வாங்கிக்கலாம். அதில் எதுவுமே அவங்களுடைய கண்டென்ட் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது, எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான். ஆனால் நமக்கு சிலபஸில் என்ன இருக்கோ அதை சேர்த்து ஈஸியாக வந்து தந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கிறது பெஸ்ட்டு தான். நான் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வாங்கியிருக்கேன், அது வந்து ஓகேவாக தான் இருக்குது. நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் தான் கேட்காதீங்க, எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணுறாங்க. கொஞ்சம் புக்ஸ் ரிவ்யூவும் பார்த்துக்கோங்க. நான் கேட்ட வரைக்கும் எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணுறாங்க, ஏன்னா அது ஸ்கூல் புக் கண்டென்ட் தான், யாருடைய ஓன் கண்டென்ட்டும் கிடையாது. கையில் நிறைய புக் வச்சு ஒவ்வொரு புக்கும் நம்ம அங்கங்கே தூக்கிட்டு அலையிறத விட இது ஒரு ரெண்டு மூணு புக்கு தான், அவ்வளோதான். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஒரு புக்கு, அந்த மாதிரி ஈஸியாக ஆகிடுது. ஸோ இது வந்து ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா சோர்ஸ் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ரா சோர்ஸ் தான், தேடி போகாதீங்க, வேஸ்ட்டு. டெஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, மற்றபடி ஸ்கூல் புக் இருந்தாலே போதும். வேறு எதுவும் இப்படி ஷார்ட்கட் தரேன் அப்படி ஷார்ட்கட் தரேன் அந்த மாதிரி எந்த புக்காக இருந்தாலும் அது நீங்கள் தேடி போகிறது வேஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு 99% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டும்தான் வரும். அந்த 1% கூட எந்த இன்ஸ்டியூட்டாக வந்து யாரும் கவர் பண்ண முடியாது. ஸோ ஸ்கூல் புக்கை நல்லா படித்தா போதும். அதை தவிர்த்து டிஎன்பிஎஸ்ஸோட கொஸ்டின்ஸ் அது கூட நம்ம கையில் இப்போ அதிக அளவு இருக்காது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து நியூ புக்ஸை வந்து மாற்றிட்டாங்க. ஸோ 2019 Group 4 கொஸ்டின் பேப்பர் அதை மட்டும் கொஞ்சம் லாங்குவேஜ்க்கு பார்த்துக்கோங்க. ஸோ இதான் நான் லாங்குவேஜ் சொல்லுவேன். அண்ட் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணது வந்து கணியன். இதை தவிர்த்து வந்து சுரேஷ் அகாடமி அவங்க புக்ஸும் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈவன் இங்கிலீஷ் மீடியம் கூட சுரேஷ் அகாடமி புக் போட்டு தான் இருக்காங்க. ஆர்எஸ் அகர்வால் வந்து கொஞ்சம் அதிக லெவல், அது வந்து கொஞ்சம் பேங்க் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான குவஸ்டின்ஸ் அதில் இருக்குதான், பட் கொஞ்சம் அதிக லெவல். உங்களால் வந்து நிறைய சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த புக்கை பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து கணியன் புக்கு இல்லை சுரேஷ் அகாடமி புக் இந்த மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. ஆனால் நீங்கள் எதை பண்ணாலும் கண்டிப்பாக மேக்ஸ்க்கு நீங்கள் எந்த சப்ஜெக்ட் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறீங்களோ இல்லையோ ஆப்டிடியூட் படிங்க. பிகாஸ் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது, நிறைய கான்செப்ட் அப்படியே வரும், நம்பரை மட்டும் மாற்றிட்டு. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட்டான சம்ஸ் நம்ம எந்த புக்கு போய் தேடினாலும் கிடைக்காது, ஆனால் நமக்கு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலே 250 சம்ஸ் வந்து முடிச்சிடலாம். ஸோ இந்த விஷயத்த வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. புக்ஸ் வந்து இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் யூஸ் பண்ண புக்ஸு. ஸோ மற்றபடி இந்த இன்ஸ்டியூட் சொல்லணும் அப்படி தான் கிடையாது, நிறைய பேர் நல்லாவே பண்ணுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டும் அவங்க அந்த இன்ஸ்டியூட் நடத்தினா கண்டிப்பாக ஒரு புக்குன்றது பப்ளிஷ் பண்ணி தான் ஆகணும். பட் நம்மளால எல்லா புக்கும் படிக்க முடியாது, நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் படிக்க முடியும். ஸோ ஓரளவுக்கு நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து வாங்கிக்கிறாங்க, ரெஃபர் பண்ணுறாங்க. உங்களுக்கு எதாவது பெஸ்ட்டாக நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாலும் ஓகே, இதுதான் நான் சொல்லிட்டேன்றதுக்காக வாங்கணும் தான் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி நல்லதாக தான் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஓகே தான். சப்போஸ் புதுசாக வேணும்னா இந்த புக் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். இல்லை உங்கள் பக்கத்துலேயே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நல்ல புக்ஸ் வந்து வச்சுருந்தாலும் நீங்கள் அந்த புக்கை கூட வாங்கிக்கலாம்.
நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேர்வு பெட்டகம் அது வந்து ஓகேவா தான் இருக்கு. ஆனால் நீங்கள் எதை படித்தாலும் சில விஷயம் பேசிக்காக இருக்கணும். நியூஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் தினமணி இல்லை தி ஹிந்து, ஸோ ஏதோ ஒன்று வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம்ன்றதுனால தேர்வு பெட்டகம், இங்கிலீஷ் மீடியம்ன்றதுனால ஜி கே டுடே சொல்கிறேன். இதை தவிர்த்து வந்து விண்மீன் அவங்களும் கொஞ்சம் நல்லா தான் தராங்க. ஸோ இதை தவிர்த்து ஒரு சில யூடியூப் சேனலும் கொஞ்சம் நல்லா தராங்க. பட் நீங்கள் எதா இருந்தாலும் ஒரு ஒன்னாக ஒரு யூடியூப் சேனல், ஒரு வெப்சைட்டு, ஒரு நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு 1 hour இந்த 3 விஷயத்துலேருந்தும் அப்டேட் எடுத்துக்கிட்டே இருங்க. பிகாஸ் கரண்ட் அஃபேர்ஸோட வெயிட்டேஜ் குறைஞ்சிருச்சு. அதுக்காக படிக்கக்கூடாதுன்னு தான் இல்லை, ஏன்னா அதில் இருக்கிற விஷயம் அப்படியே நமக்கு லிங்க் பண்ணி கேட்பாங்க ஸ்டாட்டிக் சப்ஜெக்டை விட, ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட் கூட. ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஓரளவுக்கு நான் கொஞ்சம் பார்த்து ரெஃபர் பண்ணி இதுலேருந்து தான் வரும்னால எல்லாருமே வந்து அந்தந்த அன்னியன்னைக்கான நியூஸை தான் வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணது, நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை தவிர்த்து வந்து யூனிட் 9 தான் பார்த்திங்கன்னா இது வந்து பர்சனலாகவே நான் கொஞ்சம் யூஸ் பண்ண புக்கு. யூனிட் 8க்கு மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கில் எல்லாமே கவர் ஆகிடுது. கொஞ்சம் சில டாபிக் மட்டும் இப்போ ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இதுக்கு வந்து மேக்ஸிமம் நம்ம யூடியூப் வீடியோஸ் போட்டிருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி புக்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு ஓரளவுக்கு யூடியூப் வீடியோஸ் வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டு ஸ்கூல் புக்கு, ஏன்னா ஸ்கூல் புக்கிலே ஓரளவுக்கு 75% இருக்குது. அண்ட் யூடியூப் வீடியோஸ் நீங்கள் ப்ராப்பராக சர்ச் பண்ணி படிச்சிங்கன்னா அதுலேயும் ஒரு 25% இருக்குது. ஸோ யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு மேண்டேட்ரி தான் கிடையாது. ஆனால் யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஸ்கூல் புக்கை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்க, ஏன்னா அந்த அளவுக்கு இல்லை. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வெற்றி புக்கு வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு ஓப்பனாக சொல்லக்கூடாது. பட் நான் இது வந்து நமக்கு ஆப்ஷன் தான் கிடையாது, இன்னொரு வாய்ப்புன்ற மாதிரி. ஸோ அதனால நான் வந்து ஓப்பனாகவே சொல்லிடுறேன். இந்த புக் வந்து நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன், நான் இங்கிலீஷ் மீடியம் தான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். தமிழில் இருக்கா எனக்கு தெரியல, கிடச்சதுனா வாங்கிக்கோங்க. ஒரு சில க்வெஸ்சன்ஸ் தான் இதிலருந்தும் வந்தது, யூஸ்ஃபுல்லாகவே இருந்தது. இதை தவிர்த்து சுரேஷ்லேயும் போட்டிருக்காங்க, இன்னும் நிறைய இன்ஸ்டியூட் கூட பண்ணுறாங்க. பட் நான் இதை ரெஃபர் பண்ணுறதுனால நான் இதை சொல்கிறேன், மற்ற இன்ஸ்டியூட் எப்படி பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியல. அண்ட் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம அப்படியே படிக்கிறது, இப்போ ஒரு 12 questionனா ஓரளவுக்கு 11 questionாவது நம்ம படிக்கிறது வரும். ஆனால் அதில் ஒரு 7-8 ஸ்கூல் புக்கில் இருந்தே மட்டுமே வந்துடும். ஒரு 3 கொஞ்சம் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம ஸ்கூல் புக்கில் என்னென்னா ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. பட் பாலிட்டி தான் நல்ல கான்செப்டோட படித்து வச்சுக்கணும். அதுக்கு லக்ஷ்மிகாந்த் மாதிரி புக்கு, பட் இது வந்து கொஞ்சம் யூபிஎஸ்சிக்கே ரெஃபர் பண்ணுற புக்கு தான். இருந்தாலும் கொஞ்சம் பாலிட்டிக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டு படிக்கணுன்னா இந்த புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணலாம். அதர்வைஸ் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ண பாக்கியான ஒரு புக் வந்து பார்த்துருக்கேன், அது ஓரளவுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு ஓகே தான். அதை தவிர தமிழ் மீடியமில் வெங்கடேசன் சொல்லி ஒரு புக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி புக்ஸும் ஓகே தான். ஸோ இந்த புக்ஸை தான் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து இதுக்கு தான் ரொம்ப நீங்கள் எக்ஸ்ட்ரா புக்ஸ் தான் வாங்கிட்டு இருக்காதிங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிறதே படிக்க முடியாது, அதனால நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத மட்டும் படித்தா போதும். ஜார்ஃபி, எக்கனாமி, சயின்ஸ், இந்தியன் நேஷனல் மூமெண்ட், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், இதுக்கெல்லாம் வெளில போய் ரெஃபர் பண்ணிட்டு இருக்காதிங்க. இதுக்கு வந்து நமக்கு தேவைன்றதுனால தான் நான் இதை கூட சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நல்லா படிங்க, அதுவே போதுமானது, அதுவே படிக்க முடியாது. நிறையா விற்கிறாங்கன்னு சொல்லி வாங்கி தான் வச்சுக்காதீங்க, அது தேவையில்லாமல் டஃப்னஸ் தான் தரும். எக்ஸாம்ன்றது நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு தான், நம்ம புக்ஸ் வாங்கி நம்ம படிக்கிறோன்றதை காட்டுறதுக்காக கிடையாது. ஸோ அந்த விஷயத்த ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக நான் கீனாக தான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ண புக்ஸு. நீங்கள் ஆல்ரெடி ஒன்று வச்சுருந்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன்றதுக்காக நீங்கள் வந்து வாங்கணும் அவசியம்தான் கிடையாது. அது நல்லா இருந்தால் அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி இதுக்கெல்லாம் ரொம்ப இதுதான் தேவையில்லை. கொஞ்சம் அதாவது ஸ்கூல் புக்கில் கம்பைல் பண்ணி நிறைய இன்ஸ்டியூட் தான் பண்ணுறாங்க. அது நீங்கள் சப்போஸ் புதுசாக நான் ஸ்கூல் புக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி இது வந்து பார்க்கலாம். அதாவது கம்பைலேஷனாக ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் அப்படியே இருக்கும், அந்த கம்பைலேஷன் வாங்கிக்கோங்க. எந்த இன்ஸ்டியூட்டோட ஓன் கண்டென்ட்டு தான் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கு தான் தேவை கிடையாது. ஸோ அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே அந்த கம்பைலேஷன் இது வந்து ஓகே தான். இன்னும் ஒரு கம்பிலேஷன் படி போனீங்கன்னா ஒரு 1500 ரூபாயிலேருந்து 2000 ரூபா வரைக்கும், அதே தான் ஸ்கூல் புக்லேயும் வருது. பட் இதுனா ஒரு 7-8 புக்கு தான். ஆனால் அதுதான் பாருங்கள், 6வதுக்கு
தனியா இது சயின்ஸுக்கு ஒரு புக்கு, சோஷியலுக்கு ஒரு புக்கு, இந்த மாதிரி ஒரு 7, 6, 7, 8, 9, 10, 11, 12 ஸோ 7 வகுப்புக்கும் கால்குலேட் பண்ணி பாருங்க. அதுவே ஒரு 50 புக் கிட்ட வந்துடும். ஸோ வீடு ஃபுல்லா ரொம்பிடும். ஒவ்வொரு இதுக்கும் நம்ம தேட வேண்டியதா இருக்கும். இதுனா ஒரே சிலபஸ் எடுத்துக்கிறாங்க, அந்த சிலபஸ்ல 6th புக்ல இந்த லெசன் கவர் ஆகுதா, 8th புக்ல இந்த லெசன் கவர் ஆகுதா, எல்லாத்தையும் மர்ச் பண்ணி ஒரே இடத்துல நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. அவங்க கண்டென்ட் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ ஸ்கூல் புக் கம்பைலேஷனுக்கு அந்த மாதிரி வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா சோர்ஸ் இது மட்டும் வாங்கிக்கோங்க. இதுக்குதான் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் தேவையில்லை, தேவையில்லை, தேவையில்லை. இதை வந்து நான் ஸ்ட்ராங்காகவே சொல்லுவேன். கொஞ்சம் கொஞ்சம் வெளில கேட்குறாங்க தான், 1 or 2 கேட்குறாங்க தான். அதுக்காக தான் நம்ம வெளில புக்கு வாங்கி அது கூட அதுலேருந்து வருமா என்ன கூட நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாத்துக்கும் ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ஸ்கூல் புக்கு கம்பைலேஷன் மாதிரி வாங்கிக்கோங்க, இன்கேஸ் வாங்கலைன்னா. அதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ் இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இது என் சைட்லேருந்து ரொம்ப ரியலாக உங்களுக்கு வந்து கொடுக்கணுன்றதுனால தான் அகாடமி நேம் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து புதுசாக புக் வாங்கணும் அப்படி தான் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.